ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன தி குட் நெய்பர். இந்த படத்தோடைய கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் மூலிமா ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துச்சு, இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி தாங்க இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ரகே அப்படின்ற சிட்டிக்கு வந்து நம்ம ஹீரோ அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் வந்து வந்திருக்காருங்க. ஸோ அவரை கூப்பிட்றதுக்காக ஒரு காரும் வருது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோ இங்கே வந்திருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிட்டிக்கு தள்ளி ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோவை தங்க வைக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வீடை சுற்றி காமிக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் சில வாரங்களில் வந்து இங்கே ஆள் வந்துருவாங்க, அது வர நீங்கள் இங்கே இருங்க. அதுக்கடுத்து சிட்டிக்கு பக்கத்துலேயே சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு வீடை பார்க்குறோம், ஸோ அங்கே நீங்கள் அடுத்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு கார் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய பழைய கார் வந்து கரேஜில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறார். நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரேஜுக்கு போய் பார்க்குறாரு. கார் ரொம்பவே பழசாக இருக்குது சார், ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அப்போது பெட்ரோலும் இல்லை, வேற யார்ட்டாக போய் கேட்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குங்க. ஸோ கதவு தட்டும்போது ராபர்ட் அப்படின்ற ஒரு ஆள் வராருங்க. ஸோ அவர் வந்துட்டு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும், இந்த மாதிரி பெட்ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து ஒரு கேன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தராருங்க. ஸோ இப்படி ரெண்டு பேரும் சின்ன விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நாளைக்கு வந்து இந்த கேனை ஃபில் பண்ணிட்டு உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. கரேஜுக்கு போயிட்டு அந்த காரில் பெட்ரோலே ஃபில் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. அப்பயும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல நம்ம டேவிடுக்கு. அப்போ காரை முன்னாடி ஃப்ரண்ட் அந்த இதை திறந்து பார்க்குறாரு. அப்போ ராபர்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் என்னென்னு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து சரி பண்ணிடுறாருங்க. காரும் ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த காரை வந்து இப்போ ட்ரைவ் பண்ணிப்பார், ஏன்னா இப்போ தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸோ ஓடுதா இல்லையான்னு தெரியல, சரி ட்ரைவ் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ரைவ் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வராங்க. நெக்ஸ்ட் டே நம்ம டேவிட் வந்து அவர் வேலை பார்க்குற கம்பெனிக்கு போகிறாருங்க ஃபஸ்ட் டே. ஸோ அங்கே போயிட்டு எல்லா வேலையும் வந்து செட் பண்ணி விட்றாங்க. ஸோ அவரும் வந்து செட் ஆகிடுச்சுங்க அந்த இடம். அப்போ அந்த ஆள் வந்திருந்தார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு, ஸோ அவர் வந்து இவருடைய இடத்துக்கு ஹெட்டு போல். ஸோ அவர்கிட்ட போய் கேட்குற, இந்த மாதிரி நான் ட்ரீட் தரேன், இன்றைக்கி ட்ரிங்க் சாப்பிடலாமா நைட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு வேறு வேலை இருக்குது, உன் கூட வரணும்னு ஆசை தான், ஆனால் வேறு வேலை இருக்குது, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டேவிட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. தனியாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே டிவி பார்த்துட்ருக்காருங்க. இப்போ கிச்சன் பக்கம் வரும்போது ராபர்ட் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு ஜன்னலில் பார்க்குறாரு. ராபர்ட்டும் அதே டிவி சேனல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம ராபர்ட்டை கூப்பிட்டு போனால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராபர்ட் வீட்டுக்கு போகிறாரு. ராபர்ட்டையும் கூப்பிட்றாரு. ராபர்ட்டும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ரைவ் பண்ணி பப்புக்கு போகிறாங்க. அந்த பப்பில் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேவிட் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னு டேவிட்டுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ போயிட்டு ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாகிறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்பரு கொடுக்குறான். ஸோ அந்த நம்பரை வாங்கிட்டு நம்ம டேவிட்டும் வந்துடுறாரு. ஸோ அந்த பொண்ணு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ராபர்ட் வந்து கேட்குற, என்ன நம்பர் கொடுத்தாள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் டேவிடும் வந்து ஆமாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு காரில் வந்துட்டுருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ரேடியோ பட்டன்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம கார்லலாம் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கார்லேயும் இருக்குது. அதை வந்து என்ன பட்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் தெரியலை. அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது வந்து யாருமே ரோடை பார்க்கல. அந்த ரோடு வந்து ரெண்டு பக்கமும் ஒரு லேக் இருக்குது, நடுவில் ஒரே ஒரு ரோடு தாங்க. அப்படிப்பட்ட ரோட்டில் வந்து முன்னாடி போகிறத இவங்க ரெண்டு பேருமே பார்க்கவே இல்லை. இப்படி போயிட்டுருக்கும்போது தெரியாமல் யாரையும் இடிச்சிடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போது காரை நிறுத்திட்டு யாரையும் இடித்தோமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பதட்டமாயிடுது. கார்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு சைக்கிள்லேருந்து கீழே விழுத்து கிடக்குங்க. ஸோ அந்த பொண்ணோட ஃபேஸில் ஃபுல்லாகவே வந்து அடிபட்டுருக்கு. அப்போது ராபர்ட் போய் பார்க்குறாரு, இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. நம்ம டேவிட்டுக்கு அப்போ தான் புரியுது, இந்த பொண்ணு நம்ம பப்பில் சந்தித்தா அதே பொண்ணு தான், ஜெனின் தான் இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே டேவிட் ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா நமக்கு இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க, அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டை நம்மளே கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குங்க நம்ம டேவிட்டுக்கு. ஸோ ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. அப்போ ராபர்ட் சொல்கிறாரு, வா இப்போ நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஒரு நாய் வந்து குலைக்கிற சத்தம். ஸோ பயங்கரமாக கேட்குது. இப்போ நம்ம ராபர்ட் வந்து வா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே டேவிட்டையும் கூப்பிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம டேவிட் பெட்லேருந்து எந்திரிச்சு போகிறாரு. கீழே போய் கரேஜில் போய் பார்க்குறாரு. நம்ம நேற்று நடந்தது வந்து ஒரு கனவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு காரை போய் பார்க்க, அந்த காரில் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அந்த தடயம் வந்து இன்னும் இருக்குங்க. ஸோ மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க.
ராபர்ட் சொல்கிறாரு, நீ இதை வந்து மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம டேவிட் வந்து, இல்லை நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும், இதுதான் நமக்கு சேஃப்டி அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ராபர்ட் சொல்கிறாரு, நீ இன்ஃபார்ம் பண்ணதுனால அந்த பொண்ணு உயிரோடு வரப்போகிறதில்ல அப்படின்னு மாதிரி சொன்னோடனே அவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ இதை மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும், இதை நீ கடந்து தான் ஆகணும், அந்த இடத்துல வேறு யாராக இருந்திருந்தால் கூட இந்த ஆக்சிடென்ட் நடந்து தான் இருக்கும், அந்த மாதிரி ரோட்டில் லைட்டு போடாமல் போனது அந்த பொண்ணோட தப்பு அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ராபர்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த சைட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது அங்கே நிற்கிறாரு. அப்போது போலீஸ் காருக்கு வந்துட்டு, ஏன் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது, நான் இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த சைட் பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே அங்கே ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க வந்து வயசானவங்க, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாது போல், இவர் தான் பார்த்துப்பார் போல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த வயசானவங்க சொல்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சு தான் இருந்தேன், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, நாய் குலைக்கிற சத்தமும் கேட்டுச்சு, நான் வெளியே எட்டி பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு, பழைய பிஎம்டபிள்யூ கார்லேருந்து ரெண்டு பேர் இறங்கி இந்த ஆக்சிடென்ட்டில் அந்த பாடியை பார்த்துட்டு அவங்க மறுபடியும் கிளம்பிட்டாங்க, இதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம ராபர்ட்டுக்கு திடீர்னு பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கும் போலீஸ் வந்து கதவு திட்டுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ராபர்ட்டும் பார்க்குறாரு. போலீஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி மேடம்கிட்ட நாங்கள் பேசணும், நேற்று தான் பார்த்தாங்களா அப்படின்ற தகவலை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ராபர்ட் சொல்கிறார், அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அவங்ககிட்ட நானும் கேட்டேன், அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் சமாளிக்கிறாரு. அப்போ போலீஸ் வந்து நம்பர் கொடுத்து, இந்த மாதிரி அவங்களுக்கு எதாவது தெரிய வந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. போலீஸ் டேவிட் என்ன தான் வருத்தமாக இருந்தாலும் அங்கேருந்து வேலைக்கு கிளம்புறாருங்க. ஸோ இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால அங்கே இருக்கவங்க ஆக்சிடென்ட் நடந்த கேஸை வந்து ரைட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஆர்டிக்கலுக்கு. ஸோ ஆர்டிக்கலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் மனசில் அது இன்னும் கில்ட்டியாக இருக்குங்க. ஸோ அதனால் அவர் ஒரு மாதிரி சேடாகவே இருக்க. டேவிட் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ராபர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிடுடைய பிஎம்டபிள்யூ அந்த கார் இருக்குல்ல, அந்த காரை கொண்டு போய் ஒரு லேக்கில் தள்ளி விட்டுறாரு. அந்த காரில் இருக்க அந்த நம்பர் பிளேட்ஸையுமே வந்து கழட்டிடுறாருங்க. யாருக்கும் இந்த கார் மேலே சந்தேகம் வரக்கூடாது, இந்த கார் தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றது வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இதை மறைச்சிடுறாரு. நெக்ஸ்ட் நம்ம ராபர்ட்டு அங்கே மீட்டிங்கில் இருக்காருங்க. அங்கே ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் சேர்த்து டிடெக்டிவ் ரீவன் அப்படின்றவங்க வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஜேர்னலிஸ்ட் கூட எல்லாருக்கூடையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நம்ம டிடெக்டிவும் ஒருத்தர் அங்கே வந்து இந்த இறந்து போனாங்க இல்லையா ஜெனின், அவங்களுடைய அக்கா பேர் வந்து வெனசா. ஸோ அவங்களும் அங்கே வந்திருக்காங்க. கடைசியில் இதை முடிச்சுட்டு நம்ம டேவிட் வெளியே போகும்போது வெனசா வந்து நம்ம டேவிட் கிட்ட, இந்த மாதிரி உங்கள் ஆர்டிக்கலில் எப்படியாவது கண்டுபிடிச்சி எழுதியாகணும், என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியணும், எனக்கு இருந்த ஒரு சொந்தம்னா என் தங்கச்சி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து சமாளிச்சுட்டு வராரு. அவருக்குள்ளேயும் அந்த ஒரு கில்ட்டினஸ் இருக்குங்க. இன்னும் ராபர்ட் கிட்ட போய் பேசுகிறாரு, எங்கள் காருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராபர்ட் சொல்கிறாரு, ஆமாம் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காரை வந்து நான் காலி பண்ணிட்டேன். இப்போது காரை எங்கேன்னு கேட்டாங்க அப்படின்னா, நீ இப்போவே கேஸ் கொடுத்துரு, காரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சந்தேகமும் நம்ம மேலே வராது அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம டேவிட்டும் சரி ஓகே இதானே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்றாரு. வெனசா வந்து மறுபடியும் டேவிட்டோட ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. வந்துட்டு டேவிட் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் தெரியும், எனக்கு என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும், ஸோ நாம் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு டேவிட் வந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாளிச்சிடறாரு. நெக்ஸ்ட் நாள் வந்து வெனசா சொன்ன மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு நம்ம டேவிட்டு. போயிட்டு வெனசா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அங்கே ஒரே ஒரு காட்டு பகுதி தாங்க, அந்த காட்டு பகுதியில் ஒரே ஒரு ரோடு. ஸோ இந்த ரோட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அது சுற்றி இருக்கிற லோக்கல் பகுதியில் இருக்கவங்க மட்டும்தான் வந்தாகணும். ஏன்னா இவங்க வந்து ஹைவேவும் இருக்குது இந்த பக்கம், ஸோ ஹைவேவை யூஸ் பண்ணவே இல்லை. ஹைவேனா மற்ற சிட்டிலேருந்து வரவங்க வந்து ஹைவே யூஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே லோக்கலில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம சுற்றி இதை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம், யார் யாரோட வண்டி வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கண்டிப்பாக காராக தான் இருக்கும், மேபி யாரோ குடிச்சிட்டு ஓட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம டேவிடும் எப்படியோ சமாளிக்கிறாருங்க, ஏன் வெளியிலேருந்து கூட அவங்க இந்த பாதையை யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஹைவேயில் போகிறதுக்கு பதிலாக இந்த பாதையை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களுடைய விருப்பம், ஸோ அதனால் லோக்கல் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி எப்படியோ மழுப்பிடுறாருங்க. ராபர்ட்டும் நம்ம டேவிட்டும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி வெனசா கிட்டத்தட்ட இப்படி பேசுகிறான், நான் கண்டுபிடிச்சிருவா போல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் முடியாது, நம்ம எப்படி இருந்தாலும் திசை திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெனசாவும் டேவிட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அப்போது வந்து வெனசா சொல்கிறாங்க, இந்த மாதிரி விட்னஸ் கிடச்சிருச்சு, இப்போ தான் டிடெக்டிவ் ரூன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டேவிட்டுக்கு பதட்டமாயிருது. யாருன்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, ஒரு ஓல்டு லேடியாக ஆக்சிடென்ட் நடந்த பகுதியில் வந்து இருந்திருக்காங்க, ஸோ அவங்க வந்து அங்கேருந்து பார்த்தாங்களாம், அதை வந்து சொல்கிறேன்
போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும்போது அப்போது நம்ம டேவிட் வந்து ராபர்ட்டுக்கு உடனே ஃபோன் போடுறாரு. போட்டுட்டு ராபர்ட் கிட்ட இந்த மாதிரி ஒரு வயசான உமன் வந்து இதை பார்த்துட்டாங்க, ஸோ அவங்க தான் விட்னஸ் சொல்ல போகிறாங்க போல், நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராபர்ட் வந்து விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராபர்ட் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பார்த்தாங்க இல்லையா அந்த வயசானவங்க, அவங்கள தான் ராபர்ட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து இப்போது ஃபோன் போட போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராபர்ட் தடுத்துடுறாரு. தடுத்துட்டு இந்த மாதிரி உங்களோட செக்கப் லிஸ்ட் வந்து வந்துருச்சு, ஸோ நீங்கள் செக்கப் பண்ணியிருந்தீங்களா, அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுக்கு வந்து ஒரு மருந்து தேவைப்படுதான், அதை எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது வயசானவங்க அந்த அவங்க சொல்கிறாங்க, அதை கொடுத்துட்டாங்களே ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ராபர்ட் சொல்கிறாரு, இல்லை இல்லை அது வந்து தப்பானது, தப்பாக வந்துருச்சான், ஸோ இதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போட்டு விடுறாரு. அதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. என் வீட்டு வந்து வெனசா வீட்டில் இருக்கும்போது வெனசா சொல்கிறாங்க, இந்த மாதிரி லேடிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க, ஸோ நமக்கு கிடச்ச ஒரு விட்னஸும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகும்போது நம்ம டேவிடுக்கு ஒரு பக்கம் சந்தேகங்க, எப்படி இப்போதானே விட்னஸ் கிடச்சாங்க அதுக்குள்ளே இறந்துட்டாங்க, சரி ஓகே எப்படியோ நமக்கு நல்லது நடந்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ராபர்ட் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இப்போது இன்றைக்கி டின்னர் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம், ஸோ ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ டேவிட் வந்து ராபர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் நைட்டு வரல, சாரி எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி டேவிட் இங்கே தான் இருக்காரு. ஆனால் ராபர்ட் கிட்ட எப்படியும் போய் சொல்லி சமாளிச்சிடுறாரு. ராபர்ட்டும் சரி ஓகே விடு இது வேஸ்ட்டாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும்னு பார்த்தேன், சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் வச்சிடுறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம ராபர்ட்டு டேவிடை தேடி சரி ஆஃபீஸில் தானே இருக்கான்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸ்க்கே போவோன்ட்டு சாப்பாடு கொண்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த எடிட்டர், அதான் நம்ம வீடு பார்த்து கொடுத்தார் இல்லையா, அவர் தான் எடிட்டர். ஸோ அவர்கிட்ட போயிட்டு எங்கே டேவிட் அப்படி மாதிரி கேட்கும்போது, டேவிட் இப்போ தான் ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டு வந்து வேலையை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே இந்த லஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சரி ஓகேன்னு எடுத்துக்கிறார் அவர். ஆல்ரெடி சந்தேகமாக பார்த்துக்கிட்டாங்க இருக்கார் ராபர்ட்டை, மொதல் இருந்தே இந்த வீட்டு பக்கத்தில் இருக்கார், ஸோ அவர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கார், ராபர்ட்டை ஒரு மாதிரி சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராபர்ட் அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாரு. ஸோ நம்ம வெனசாவை ட்ராப் பண்ணிட்டு நம்ம டேவிட்டும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. அதை ராபர்ட்டும் பார்த்துடுறாரு, வெனசா பின்னாடியும் ஃபாலோ பண்ணி போகிறாரு. இப்போ வெனசா வந்து டக்குன்னு அதை கவனிச்சிடுறாங்க, ஆனால் உருவம் தெரியலை அவங்களுக்கு, அவங்க டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜெனின் ஃபனலில் நடக்குது, அங்கே வந்து நம்ம டேவிட்டு இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நினைவஞ்சலி மாதிரி செலுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் ரியூனும் வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடிட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம டேவிட்டு வேலை பார்க்குற ஹெட் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, இந்த மாதிரி டேவிட் ஓகேவா இப்போலாம் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம அந்த ஹெட்டு சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து நிறைய டெட்லைன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, அவர் பண்ணுற ஒர்க்கை வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலே நம்ம எடிட்டருக்கு இன்னமும் சந்தேகக்கூடுது, இந்த கேஸ் மேலே ஏதோ சம்மந்தம் இருக்குமோ டேவிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கே டைரெக்டாக போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது குடவுனில் அந்த கார் இல்லைங்க, அந்த காரில் அந்த சைடில் இருக்க அந்த லைட்டு லைட்டாக உடஞ்ச அந்த தடையெல்லாம் இருக்கு, அதை எடுத்து பார்க்குறாரு. இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா திடீர்னு ராபர்ட் நிற்கிறாருங்க. ஸோ அதோட அந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சீனில் வெனசாவும் டேவிடும் வந்து போட்டிங்க்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேக்கு வந்திருப்பாங்க. அதாங்க நம்ம ராபர்ட் இருப்பார் இல்லையா, அந்த ஃபிஷிங்லாம் பண்ணாங்களா அந்த லேக்குக்கு. ஸோ அந்த லேக்கில் நிறைய போட்டிங்லாம் நடக்குது. அப்போது இவங்களும் போகிறாங்க. அப்படி போய் போகும்போது ராபர்ட்டும் அங்கே நிற்கிறாருங்க. ஸோ ராபர்ட்டு வெனசா கிட்டே பேச்சு கொடுக்குறாரு. இப்படி பேசி கொடுக்கும்போது உங்களை ஆல்ரெடி தெரியுமா, டேவிடும் வந்து பார்த்து ராபர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ராபர்ட் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. சரி ஓகேன்னு இவங்க ரெண்டு பேரும் போட்டிங் போயிட்டுருக்கும்போது அப்பயும் ராபர்ட் வந்து இவங்க கூட வராங்க. ஸோ நீ கொஞ்சம் ப்ரைவசியாக விட்றியா எங்களை அப்படின்ற மாதிரி நம்ம டேவிட் சொல்லும்போது ராபர்ட்டு, சரி ஓகே ஓகே நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு தனியாக அப்படின்ற மாதிரி ராபர்ட்டும் சொல்கிறாரு. சரி ஓகேன்னு போயிட்டு இருக்கும்போது நடந்து போன ஜெனினை பற்றி ஞாபகப்படுத்துகிறாருங்க ராபர்ட்டு. அப்படி ஞாபகப்படுத்தும் போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே கோபமாக வருது. ஸோ அதனால் இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போட்டிங்கை ஓட்டிட்டு முன்னாடி போகிறாங்க. அப்போது நம்ம ராபர்ட் வந்து இவரோட துடுப்பை, அதாவது டேவிடோட துடுப்பை வந்து கீழே தள்ளி விட்டு ராபர்ட் வேகமாக அவங்க பின்னாடி போகிறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது நம்ம வெனசா வந்து திடீர்னு ஒரு கட்டை இருக்கும், அந்த கட்டை தடுக்கி போட்டு வந்து கவுத்தி விட்டுருது. ஸோ அப்போ கீழே விழுந்துடுறாங்க, கீழே காப்பாற்ற முடியலங்க. நம்ம ராபர்ட்டு போய் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, கீழே குதிச்சு காப்பாற்றவே மாட்டேங்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரியல. இப்போ டேவிட் வந்து அந்த துடுப்பை எப்படியோ எடுத்துட்டு பின்னாடியே வந்து அந்த தண்ணிக்குள்ளே முழுங்கி காப்பாற்றிடுறாரு எப்படியோ. ஸோ காப்பாற்றி மேலே கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராபர்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் நடத்துக்காத, சரியா நீ காப்பாற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டேவிட் ரொம்பவே கோபமாக பேசுகிறாரு. இப்போ ராபர்ட் சொல்கிறாரு, நீ அவகிட்ட பழகிறது சரியில்லை, ஏன்னா அவர்கிட்ட பழகினா அவள் ஏதோ சந்தேகமாக பார்க்குறா, ஸோ சந்தேகமாக பார்த்து நம்ம ஏதோ கண்டுபிடிச்சிருவா, அது ரொம்ப ஆபத்து அவகிட்ட பழகாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம டேவிட்டுக்கு ரொம்பவே
ரொம்பவே கோபமாகுது. நீ என் ஃப்ரெண்டும் கிடையாது சொல்லி ரொம்பவே கோபமாக திட்டி விட்டுறாரு நம்ம ராபர்ட். நெக்ஸ்ட்டு நாள் நம்ம டேவிட் இருக்கா இல்லையா, அவரும் வெனசாவும் அவங்க வீட்டில் இருக்கும்போது, அதான் டேவிட் வீட்டுக்கு வெனசா வந்திருப்பாங்க. அப்போது இந்த டிடெக்டிவ் ஒருவனு வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, நீங்கள் காரை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, அந்த காரை பற்றி விசாரிக்க தான் வந்திருக்கோம். ஸோ அந்த காரு உங்களோடது இல்லை, ஸோ உங்கள் எடிட்டரோடது தான். அது என்றைக்கு காணாமல் போச்சு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொலை நடந்தது வந்து தேர்ஸ்டே, ஸோ நீங்கள் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னது வந்து சாட்டர்டே. அப்போ நீங்கள் தேர்ஸ்டே நைட்டு அந்த கொலை நடந்த அந்த நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி டேவிட் கிட்ட கேட்கும்போது டேவிட் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எதுக்காக விசாரிக்கிறீங்க, என்னை சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்குறாரு. நாங்கள் அப்போ பாரில் தான் இருந்தோம், அந்த ஜெனின் இறந்தாலே அதே பாரில் தான் நாங்களும் இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. இப்போ ஆல்ரெடி பேசியிருப்பாங்க ராபர்ட்டும் இவரும், பாரில் இருந்தோம் ட்ரெயினில் தான் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி யார் வந்து கேட்டாலும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பாங்க. அதனால் இவரும் அதே மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி. அப்போது கூட யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ராபர்ட் நெய்பர் இருந்தார், அவர் பக்கத்தில் தான் இருக்கார் பக்கத்து வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உனக்கு அந்த இவளோட தங்கச்சி ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, தெரியும் பட் இவளோட தங்கச்சி தான் தெரியாது. ஸோ வந்து நம்பர் கொடுத்தா அவ்வளோதான், நம்பரை நான் கால் பண்ணேன் ஒரு வாட்டி, அதுக்கடுத்து நான் எதுவுமே பேசலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சரி ஓகே நான் ராபர்ட்டை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ராபர்ட்டுக்கிட்டையும் விசாரிச்சுட்டு அதே மாதிரி போகிறாங்க. இங்கே வெனசா வந்து நம்ம டேவிட் கிட்ட ரொம்பவே கோபம் அடைகிறாங்க, ஏன்னா என் தங்கச்சியை தெரியணும்னு ஆல்ரெடி சொல்லவே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நம்ம டேவிட் ராபர்ட்டை பார்க்க போகிறாரு. இப்போ பார்க்க போகும்போது ராபர்ட் கிட்டே கேட்குறாரு, என்ன சொன்னேன்? ராபர்ட் சொல்கிறாரு, நம்ம பேசி வச்ச மாதிரி தான் ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே. அப்போ ராபர்ட் சொல்கிறாரு, நீ இன்னமும் பழகிட்டு தான் இருக்க, ஸோ அதனால் ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் வெனசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார் இருந்துச்சு இல்லையா, பார்லேயும் போய் விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி என் தங்கச்சியை பார்த்தீங்களா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் பார்த்தேனே அப்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாரில் இருக்கவரும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயும் போய் விசாரிக்கிறாங்க. அப்போ விசாரிக்கும் போது இந்த ஸ்டேஷனே வந்து அவுட் ஆஃப் சர்வீஸில் இருக்குது, 1 மந்த்தாக வந்து இங்கே ட்ரெயினே ஓடுறது இல்லையே நைட்டு 10 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு ஒரே சந்தேகங்க. சரி நம்ம டேவிட்டை போய் இதை விசாரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டேவிட் அங்கே இல்லை, ராபர்ட் வராரு. ஸோ ராபர்ட் வந்துட்டு, நான் டேவிட் வேலைக்கு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க வந்து ராபர்ட் கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு ட்ரெயினில் வந்து கிளம்பி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நாங்கள் அரௌண்டு மிட் நைட் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் போய் சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சிங்க, என் தங்கச்சியை நீங்கள் தான் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கார் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ராபர்ட்டும் வந்து உடனே அடித்து போட்டுறாரு வெனசாவை. நெக்ஸ்ட் நம்ம டேவிட் எவ்வளோ தான் கால் பண்ணியும் வெனசா எடுக்கவே இல்லை, ஏன்னா ராபர்ட் கிட்ட தான் வெனசாவோட மொபைலே இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் இருக்கார் இல்லையா, அவர் கார்டன் அந்த பார்க்குக்கு போயிட்டு ரேண்டமாக ஒரு ஆளுங்க கிட்டே போய் ஃபோனை வாங்குறாரு, அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறாரு போலீஸ்கிட்ட. என்ன அப்படின்றது வந்து நமக்கு காட்டவே இல்லை, அந்த சீன் அதோட கட் ஆகுது. அதுக்கடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேவிடுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ராபர்ட் சொல்கிறாரு, நான் தான் ராபர்ட் அப்படின்ற மாதிரி சொன்னானே நம்ம டேவிடுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. வெனசா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ராபர்ட் சொல்கிறாரு, என் கூட தான் இருக்கா, நான் தான் அவளை போட்டிங் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி இவர் வந்து சீக்கிரமாக போனேன், நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி இவர் கோபத்தோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இவர் காரை வந்து லேக்கில் தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க எல்லாரும், அதாவது அந்த டிடெக்டிவ் எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த காரை. கண்டுபிடிச்சி நம்ம ராபர்ட்டோட குடவுன் இருக்கும் ஒரு லேக் பக்கத்தில், அந்த குடவுனுக்கு வந்து நம்ம டேவிட்டு சரியாக போகிறாருங்க. ஸோ நம்ம ராபர்ட் வந்து அவருடைய குடவுனில் இருக்காரு, அங்கே தான் டேவிட்டும் வந்து தேடி வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போது நம்ம வெனசா கிட்ட ராபர்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆக்சிடெண்ட் பண்ணோம், ஆனால் உன் தங்கச்சி சாகலை, அவன் செத்துட்டான்னு சொல்லி நான் தான் கன்வின்ஸ் பண்ணேன், டேவிட் தான் கொன்ன அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சேன், ஆனால் அதுக்கடுத்து நான் தான் போய் உன் தங்கச்சியை கொன்னேன், அதுக்கடுத்து அவரை மட்டும் இல்லை எடிட்டரையும் நான் தான் கொன்னேன், அடுத்து அந்த வேர்ல்டு லேடி இருக்காங்க வயசானவங்களையும் நான் தான் கொன்னேன், இப்போ உனையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாங்க இப்போ ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம், நம்ம ராபர்ட் ஒரு சைக்கோ கில்லருங்க, ஸோ அவர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருப்பார், இவர் கொன்ன மாதிரி ஃபேம் பண்ணி வச்சிருப்பாருங்க. இப்போ கூட போலீஸ் எல்லார்ட்டையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு டேவிட்டை இங்கே வர வச்சதும் ராபர்ட் தான். ஸோ இப்படி வர வச்சு டேவிட்டை மாட்டி விடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. இப்போன்னு பார்த்து நம்ம வெனசாவை கட்டையால் அடிச்சிடுறாருங்க. ஸோ வெனசா செத்துட்டாங்க.
நம்ம டேவிடு பின்னாடியே வந்துட்டு ராபர்ட்டை வெளியே தள்ளி விட்டு அடிக்க போகிறாரு. அப்போன்னு பார்த்து எல்லா போலீஸும் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ராபர்ட் சொல்கிறாரு, டேவிட் தான் அடிக்க வரான், ஸோ கொல்ல பார்க்குறான், எல்லோரும் காப்பாற்றுங்க, வெனசாவை அவன் தான் கடத்தி வச்சுருந்தான், வெனசாவை அவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறாரு போலீஸ்கிட்ட. நம்ம டேவிட்டை எல்லா போலீஸும் பிடிச்சிருது. ஸோ டேவிட் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ராபர்ட் தான் கொன்னார் அப்படின்றதைய. ஆனாலும் பிடிச்சிட்டு அவரை வந்து கொண்டு போகிறாங்க. நம்ம வெனசா அங்கே இறந்து தாங்க கிடக்காங்க. ஸோ வெனசாவை என்னென்னலாம் பண்ண முடியுமோ டாக்டர் எல்லாம் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ராபர்ட் இந்த பக்கம் உள்ளே கோரமாக உட்காந்துருக்காருங்க. ஸோ அவரை புரிஞ்சிக்கவே முடியல அவர் எந்த மாதிரி ஆளுன்னு. அங்கே அந்த டிடெக்டிவ் வராங்க, வந்து இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, வெனசா வந்து பொழைச்சிக்கிட்டாங்க, அவங்க இப்போ மூச்சு விடுறாங்க, நாங்கள் டாக்டர் வச்சு பார்க்கும்போது அவங்க எப்படியோ பொழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராபர்ட் வந்து சொல்கிறாரு, இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அந்த டிடெக்டிவ் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டேவிட் இருக்கார்ல, அவரை வந்து ஜீப்பில் ஏற்றுறாங்க கைது பண்ணி. வந்து வெனசா உயிரோடு தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சோடனே இவருக்கு அப்போ தாங்க உயிரே வருது. வெனசா உயிரோடு இருந்தால் அப்படின்னா ராபர்ட் தான் கொலகாரம் அப்படின்றது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இவரும் வந்து அப்போது கொஞ்சம் சந்தோஷமாக ஆகிறாரு. இப்போ ராபர்ட்டோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ ராபர்ட் தான் இது எல்லாத்தையுமே கொலை பண்ணுது. ராபர்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு அந்த லேக்லேயே குதிச்சிடுறாங்க. ஸோ லேக்குள்ளே போய் மூழ்கிடுறான் ராபர்ட். ஸோ அதோட அவனோட கதை முடிஞ்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இதே இடத்துல முடிக்கிறாங்க. ராபர்ட் ஒரு சைக்கோ கில்லருங்க. ஸோ டேவிட்டை ஃபேம் பண்ணி எப்படியோ டேவிட் தான் கில்லர் அப்படின்னு சொல்லி மாட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தாரு. இவரே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ இவரோட கதை இந்த இடத்துலையும் முடியுது. இதோட இந்த இடத்துல வந்து கதையை முடிக்கிறாங்க. லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இவர் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லி. இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இனி வேறு ஏதாவது மூவி சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் அதையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப்.